வணக்கம் டு மீஜா வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து டிராவல் வீடியோ கிடையாது, அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த கடைசியாக ஒரு ஆன்லைன் ஸ்கேம் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அதோட செகண்ட் பார்ட் தான் இது. ஆக்சுவலி போன ஸ்கேம்ல என்ன பார்த்தோம்னா, ஒரு 10,000 எப்படி ஏமாந்தோம் ஃபேஸ்புக்லன்ட்டு. பட் ஆனால் இப்போ வேற ஒன்று பார்க்க போறோம், என்னன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா ஏமாந்த ஒரு ரீசண்டான ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கதை தான். ஆக்சுவலி இந்த அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லும் போதே நான் ஒரு 4-5 கமெண்ட்ஸ் கேட்டேன், என்னடா என்ன அவேர்னஸ் அப்படின்னு கேட்கும் போது அவங்க கேட்ட இருந்து வந்த முத பதில், இது எப்பவுமே நடக்கிற ஸ்கேம் தானே, இதுல என்ன நீ புதுசா சொல்ல போற அப்படின்னாங்க. எப்பவுமே நடக்கிற ஸ்கேம் தான், ஆனா இப்ப வரையும் அந்த ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்குன்றதுதான் பிரச்சனை. அதுக்கான அவேர்னஸ் இங்க இல்ல. இப்போ நம்ம ஒரு 10,000 ரூபாய் நம்ம சம்பாரிச்சு அதை தொலைக்கும் போது இருக்கிற வழி, ஒரு 1.5 லட்ச ரூபா ஒருத்தன் ஒரு காலேஜ் பையன் இழக்கிறான்றப்போ அதோட வழி அவனுக்கு என்ன தெரியும், அவன் சூசைட் பண்ண போனான். வெரி சிம்பிள், அவன் சூசைட் பண்ணிக்கிட்ட போனான், காப்பாத்தியாச்சு, ஓகே அது அடுத்தது. ஆனா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு RBI சொல்லுது 40,000 பேர் ஏமாறுறாங்கன்ட்டு. எவ்வளோ 40,000 பேர் ஒரு நாளைக்கு? 40,000 பேர்னா ஒருத்தர்கிட்ட 10,000 எடுத்துக்கோங்களேன், எத்தனை 100,000 பேர் ஏமாறுறாங்க. இது ஏன் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, ஏன் அவேர்னஸ் இல்லை? சிட்டி சைடில் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா அவேர்னஸும் வந்தாச்சு, ஏன்னா அவங்க நிறைய ஏமாந்து கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போது நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, ரோட்டில் யாரோ ஒருத்தன் போகிறான், ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க, ஒரு 1 லட்சம் தாங்கினேன், உங்களை ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னா நீங்கள் காசு தருவீங்களா சொல்லுங்கள். பட் அதுதான் இப்போ வரையும் நடக்கிற ஸ்கேம். இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பார்த்த கதையில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இங்கிலாந்து பிஸ்னஸ்மேன், அவங்க சொல்லியிருக்கிறது அப்படி தான், இங்கிலாந்து பிஸ்னஸ்மேனு, அவருக்கு வந்து யாருக்காச்சும் ரேண்டமாக ஒரு கிஃப்ட் தரணும், அந்த கிஃப்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்தியன் மணிக்கு 23 லேக்ஸ், ஒரு 23 லட்ச ரூபாய் கிஃப்ட்டு, ஐஃபோனு மேக்கு அந்த மாதிரி பொருளாக உங்களுக்கு அனுப்புகிறேன், அது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, நான் ரேண்டமாக எனக்கு பிடிச்சவங்களை அனுப்புகிறேன், இந்த மாதிரி தான் உங்கள் ரேண்டமில் உங்கள் நம்பர் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோ ப்ளஸ் அவங்க வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ, இப்போ இந்த ஐஃபோனோட அவங்க கிஃப்ட்டு வாங்கின மாதிரி ஒரு அன்பாக்சிங் வீடியோ, அதை பேக் பண்ணி ஒரு கிஃப்டாக ரேப் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ, இந்த மாதிரி நான் எங்கே இருக்கேன், அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோ, இந்த மாதிரி ஒரு 10-15 ஃபோட்டோவை டெய்லியும் அனுப்ப மாட்டாங்க. ஒரு 25 நாள் 20 நாள் தொடர்ந்து ஜஸ்ட் ஹாய் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாங்க உங்ககிட்ட. நம்மளும் ஒரு ரேண்டமான ஆள்கிட்ட பேசுறதுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே அவங்கள நம்புகிற அளவுக்கு பேசுவாங்க, பேசிட்டு அந்த கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பிச்ச மாதிரியும், அப்படியே இப்போ கொரியர் ஆஃபீஸ் போகும்போது ஒரு ஃபோட்டோ, அங்கே போய் பேக் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ, நம்ம ஆளுங்களும் ஃபாரின்காரன் வாவ் 4 ஃபோட்டோ அனுப்பிச்சோம்னா அப்படியே நம்பிடுவாங்க. நம்பி என்ன பண்ணுறது, பேராசை நமக்கு சும்மாவாக விடுது, சரி 23 லட்ச ரூபா வந்து போட்டாச்சு, நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்துடும், வந்துட்டு நீங்கள் ஒரு 1.5 லட்சம் கட்டி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, 23 லட்சம் வேல்யூ வருது, சரி 1.5 லட்சம் பெருசு இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு, இத்தனைக்கும் இந்த பர்சன் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, ஒரு காலேஜ் பர்சன், அவங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லை, அவங்கள பொறுத்தவரை ஓகே பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க போல், அவர் போட்டிருக்காரு நான் ஒரு கம்பெனியோட CEO, நான் உனக்கு கண்டிப்பாக வேலை தரேன்னு சொன்னோடனே இவங்களுக்கும் பெரிய அளவுக்கு நம்பிக்கை வந்து அவங்களோட அப்பாவோட பணத்தை மொத்தத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு. அமௌண்ட் வாங்குற வரையும் பார்த்தீங்கன்னாவே ரெகுலராக, ரொம்பவே ரெகுலராக ஒரு சொந்த அண்ணன் மாதிரி, நீ வந்து என்னுடைய பிளட் பிரதர் இப்படி தான் பேசுவாங்க, அப்படியே உங்களை உருகிற மாதிரி பேசுவாங்க. கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா இந்த போல் இந்த பையனும் நம்பி அமுச்சிட்டாரு, சரி 23 லட்சம் ப்ராடக்ட் வருதுன்னா யாராக இருந்தாலுமே கொஞ்சம் பேராசைப்படுவாங்க. கொஞ்சம் விசாரிக்காமல் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இவர் அவங்களோட அப்பாவோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு 1.5 லட்சம் அமுச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவங்க ஆள் அக்கௌண்ட், இவர் இதில் வேறு இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும், அதுவும் 2 அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி அவங்க வந்து அவங்க ஃபாரின்லேருந்து பேசுகிற மாதிரியே பேசி உங்ககிட்டருந்து காசும் வாங்கிடுவாங்க. வெரி சிம்பிள் டெக்னிக், உங்களை பேசி உங்ககிட்ட மயக்கி உங்கள் கையாலே உங்கள் அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. இந்த டெக்னிக் ரொம்ப வருஷமாக இருக்குது, இப்போன்னு இல்லை அப்போருந்தே கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக இருக்குது. ஆனால் இப்படி பண்ணுறாங்கன்றது சிட்டி சைடில் ஓரளவுக்கு தெரியுது, கிராமத்து சைடுக்கு யாருக்கு தெரியுது? இது நான் இருக்கிறது ஒரு மிட் லெவல் டவுன், இந்த டவுனில் இவ்வளோ ஈஸியாக ஒருத்தரை ஹேக் பண்ண முடியுதுன்னா யோசிச்சுக்கோங்க. இன்னும் யாருக்கும் அவேர்னஸ் வரலை, இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஓகே ஏமாந்தாச்சு, சரி ஏமாந்தது எப்படியாச்சு நம்ம போலீஸ்கிட்ட போய் காப்பாற்றிடலாம், இல்லை ஏதாச்சும் ரிட்டர்ன் பிடிச்சிடலாம் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 பைசா வராது. ஏன்னா ஒரு நார்த் இந்தியன் அவ்வளோ யோசிக்கிறேன்னா நம்ம ஊர் போலீஸ்கிட்ட நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணோம், நமக்கு தெரிஞ்ச பசங்களால
டைரெக்டாக போய் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒரே வார்த்தை, ஒரு நாளைக்கு 10 கேஸ் வருது, யாருன்னு போய் நாங்கள் பிடிக்கிறது, எங்களுக்கெல்லாம் அப்படி என்னன்னு கூட தெரியாது, கேஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. சரி, இருந்தாலும் எங்கேயோ ஒரு நம்பிக்கை, 1.5 லட்சத்தில் ஒரு 10,000 மீட்டாக கூட பரவாயில்லன்ட்டு என்ன பண்ணாங்க, ஆன்லைனில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம். எங்கே போச்சு? திரும்ப அதே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, ஏப்பா நான் தான் சொன்னால முடியாதுன்றாங்க. சரி, அவங்க என்ன கேட்குறாங்க, சரி யாருக்கு அனுப்பிச்ச, அக்கௌண்ட் நம்பர் எடுத்தா, இல்லை என்னன்னு கேட்குறாங்க, நம்மளை கேட்குறாங்க. இதெல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் ரியாலிட்டியில் எதுவுமே நடக்காது. ஒரு அந்த நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி இந்த மாதிரி இது போல் கேசஸ் அவங்க டெய்லியும் கேட்குறாங்களே தவிர அதுக்கான ரியாக்ஷன் எதுவுமே கிடையாது. இன்னும் போனால் நம்ம ஊரில் சப்போர்ட் இல்லைனாலும் அவங்க ஊரில் பீகாரில் இதுக்கான கேங் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இதுக்கு போலீஸோட ஃபுல் சப்போர்ட்டோடு தான் அவங்க பண்ணுறாங்க நார்த் இந்தியாவில். அதுக்கு மேலே நம்ம எதையுமே திருப்ப வாங்க முடியாது. நீங்கள் உஷாராக இருங்க. தேங்க்யூ. கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். டாடா, பை பை மித்ரன்.